Hi friends, welcome to my lips creation. All getting our channel la tandoori chicken, chicken tikka, green chicken, ellame senjitom. Neenga indha recipes la paakalenga description la link kudukuren, kandippa poi check panni paarenga. அதனால இன்னைக்கு எங்கள் அம்மாச்சங்களில் மலை டிக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா திக்கான தயிர் 2 டேபிள்ஸ்பூன், தயிரை ஒரு ஃபில்டரில் 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான தயிர் கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன், நாமல்கி மிக்ஸ்ட் பிராண்ட் ஒரு எடுத்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, உங்கள் காரத்துக்கு தவறு ஒயிட் பெப்பர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கு தான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வினிகர் சேர்த்தா தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். அதனால இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா சிக்கனையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் மேரினேஷனுக்கு ரெடி ஆகிருச்சு. இதை நான் ஒரு ஹோல் டே மேரினேஷன் பண்ண போகிறேன். ஒரு நாளுக்கு பிறகு சிக்கன் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நீங்கள் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் சிக்கனை இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. நம்ம ஸ்ட்ரிப்ஸாக போட்டிருக்கோம், அதோட ஒரு நாள் ஃபுல்லாக மேரினேஷன் பண்ணியிருக்கோம். சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்க போகுது. இந்த சிக்கன் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனெல்லாம் ஜூஸியாகவும் சிக்கனெல்லாம் க்ரீமியாகவும் அது கூட ஸ்பைசினஸ் இல்லாமலும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த சிக்கன் இருக்கும். சிக்கன் எல்லாமே இப்போ சுகத்துக்கு ரெடியாகிருச்சு. நீங்கள் இதை தவால கூட வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெருப்பும் ரெடியாகிருச்சு, நம்ம சிக்கனை வச்சுக்கலாம். இது ரெடியாகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். இது கூட நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு க்ரீன் சட்னி அல்லது மைனஸ் சேர்த்துக்கோங்க. 2 சைடும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடியாகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye friends, assalamu alaikum.